இன்றைக்கி என்னம்மா பார்க்க போகிறது? சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸு, ஹார்ட் அண்ட் ஷேப்பில் உள்ள பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இதே மாதிரி இருக்கும். இது கொஞ்சமாக ஒயர் இருந்தாலே போதும். இது எப்படி பின்னுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இது ரிட்டர்ன் கிஃப்டாக நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நம்ம பின்னி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸ்கேலில் 2.75 அடி 7 ஒயர் எடுத்துருக்கிறேன். ரன்னிங் ஒயர் தேவைப்படும். இது பாக்ஸுக்கு மட்டும் 2.75 அடி 7 ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த 7 ஒயரை சமமாக நம்ம கூடைக்கு மடிக்கிற மாதிரி மடித்து ரன்னிங் ஒயர் இதே மாதிரி சாதாரண முடிச்சு போடணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு மேலே கீழே ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் வேறு அடையாளத்துக்கு நான் முடிச்சு போட்டுக்கிடலாம். இது ஃபஸ்ட்டு போட்டது. அதுக்கடுத்து இன்னொரு உயரை சேர்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு உயரையும் சேர்த்து முடிச்சு போடும்போது மேலேயும் அடிபாகத்துலேயும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி 7 முடிச்சையும் சேர்க்கணும். 7 முடிச்சையும் சேர்த்துட்டேன். இப்போ ரன்னிங் வேரை நம்ம ஃபஸ்ட்டு விட்டதை அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி அதிலே முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ விட்டோமோ அதே மாதிரி விட்டு ரெண்டாவது லைன் போடலாம். நான் ஒரே கலராக தான் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஒயராக எடுத்து நம்ம பின்னணும். இப்போ ஒவ்வொரு லைனாக நான் பின்னி ரன்னிங் வேற கட் பண்ணியிருக்கேன். 4 லைன் பின்னியிருக்கிறேன். 4 லைன் பின்னிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு கீழே தான் நம்ம ஒன்று போட்டிருக்கேன். மேலேயும் கீழேயும் நம்ம போட வேண்டாம். இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது, அதுக்கு கீழே தான் நம்ம ஒன்று போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்து ரன்னிங் வேற வச்சு நம்ம 4 முடிச்சுக்கிட்ட போடணும். இப்போ ரன்னிங் வேற அளந்துக்கிடுங்க. இதே மாதிரி அளந்து 4 உயர எடுத்து நம்ம ஒவ்வொரு முடிச்சா நம்ம போடணும். இந்த பாக்ஸுக்கு நான் 2.75 அடியில் 7 உயர் எடுத்துருக்குறேன். இது சிம்பிளாக பின்னக்கூடிய பாக்ஸ் தான். நாம் தெரிஞ்சவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை மாதிரி பின்னி கொடுக்கலாம். ஏதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே பொருட்கள் வச்சு அல்லது சாக்லேட் ஏதாவது வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ 4 முடிச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் வேர் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேரே அளந்து அதுக்கடுத்து கட் பண்ணணும். இப்போ ரன்னிங் வேற கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி ரன்னிங் வேற வச்சு அளக்கணும். திரும்பவும் ஒரு 4 முடித்து நம்ம பின்னணும்.
இப்படி பின்னி ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் மூணு லைன் போட்டிருக்கேன். மூணு லைன் போட்டுட்டு நாலு முடிச்சில் மூணு லைன் போட்டுட்டேன். போட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஹார்ட் அண்ட் ஷேப் வந்திருக்கு. இப்போ ரன்னிங் வயரை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இது வந்து பாக்ஸுக்கு தான் நான் பின்னியிருக்கிறேன். ஏழு ஏழு வந்து நாலு லைன் வந்திருக்கு. அதுக்கடுத்து மேலே நாலு முடித்து மூணு லைன் வந்திருக்கு. இப்படி பின்னும்போது தான் இந்த மாதிரி வடிவம் கிடைக்கும். அதுக்கடுத்து ரன்னிங் வேர் எடுத்துக்கிடலாம். எடுத்து ஒரு விரல் அளவு சுருகிறதுக்கு விட்டுக்கிடுங்க. இதில் வந்து ஒரு மூணாவது முடிச்சில் இருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்பி நம்ம பாக்ஸை மேலே வர நம்ம பின்னணும். இது ஒவ்வொரு லைனும் நம்ம எனிப்படி நாட் போட்டு தான் பின்னணும். அப்போ தான் ஒரே லெவலில் இருக்கும் முடிக்கும்போது. நீங்கள் இந்த ரன்னிங் வேர் வேறே கலர்லனாலும் எடுத்து பின்னலாம். நான் ஒரே கலரில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் மாற்றிக்கிடலாம். பேஸ் வந்து ஒரு கலரும், நம்ம சுற்றி பின்னுறது இன்னொரு கலரும் எடுத்து பின்னலாம். அதுவும் பார்டர் மாதிரி அழகாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் திருப்புகிறோம். ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரை நம்ம சேர்த்து பின்னணும். இதே மாதிரி முக்கோணமாக இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து இதுவரை பின்னி இன்னொரு கார்னர் திருப்பலாம். பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி சுற்றி நம்ம பின்ன வேண்டியதுதான். ஒவ்வொரு லைனும் நம்ம எனிப்படி நாட்போடணும். இப்போ இதில் வந்து ரெண்டாவது கார்னர் திருப்பலாம். ரெண்டு கார்னர் முடிஞ்சிருக்கு. மொத்தம் இந்த பாக்ஸுக்கு வந்து அஞ்சு கார்னர் வரும். அதுக்கடுத்து இந்த ஒயரை சேர்க்கணும். இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொஞ்ச நேரத்திலேயே நாம் பின்னிடலாம். ஈஸியும் கூட. அதுக்கடுத்து இன்னொரு கார்னர் நம்ம திருப்புறோம். இந்த ரெண்டே சேர்த்து இன்னொரு கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மூணாவது கார்னர் திருப்பி இருக்கிறேன். அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நாம் பின்னலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பில்லைக்கான டச் பண்ணுங்கள். அது பிளாக்காக மாறும். அதில் வந்து ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் சேர்க்கணும். சேர்த்து ஒரு முடிச்சு போடணும்.
ரெண்டு, இதில் ரெண்டு, நாலு கார்னர் திருப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் அடி பாகத்தில் ஒரு கார்னர் திருப்ப வேண்டியது இருக்கும். மொத்தம் இந்த ஷேப் பண்ணுறதுக்கு 5 கார்னர் திருப்ப வேண்டியது இருக்கும். இப்படியே அடிபாகம் வர பின்னியாச்சு. இப்போ இது 5வது கார்னர் நம்ம போடுறோம். அதுக்கடுத்து இந்த ஒயர் எடுத்து பின்னலாம். பின்னிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த முடிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். அதில் தான் நம்ம லேடர் நட் போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்ட ஒயரை நம்ம உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி சொருகிருங்க, உள்ளே ஒரு சொருகிடலாம். அதுக்கடுத்து இந்த முடிச்சலாம் தான் நம்ம எனிப்படி நாட் போடணும். ரன்னிங் வரை இதே மாதிரி பிடிச்சுக்கிடுங்க. பிடிச்சு இந்த உயரை எடுத்து விட்டுக்கிடணும். இந்த முடிச்ச இதே மாதிரி எடுத்து விட்டுக்கிடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இப்போ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சு இப்போ ரன்னிங் வேற மடிச்சுக்கிடலாம். இந்த அளவுக்கு மடிச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம எடுத்து விட்ட இந்த மடிப்பில் உள்ள இந்த ரன்னிங் வேற மடித்து உள்ளே கொடுத்து அந்த ஒயர்லேருந்து வர்ற முடிச்சிலேருந்து வர்ற ஒயரை இதே மாதிரி உள்ளே வச்சு டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் லேடர் நட். இது மெதுவாக இழுத்துருங்க. நல்லா டைட்டாக போடும்போது தான் அது ஒரு முடிச்ச மாதிரி தெரியும். ரன்னிங் வேரையும் இழுத்து டைட் பண்ணிடலாம். ரன்னிங் வேர் வந்து உள்ளே தான் உள்ளேருந்து தான் வரும். இப்போ அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த முடிச்சில் ஆரம்பிக்கணும். இது வந்து 2வது லைன் நம்ம போடுறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் நம்ம இந்த முடிச்சை எடுத்து விட்டு ரன்னிங் வேர உள்ளே சொருகி பின்னணும். அப்போ வந்து நம்ம முடிக்கும்போது விளிம்பு வந்து ஒரே அளவாக இருக்கும், பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். அப்படி எனிப்படி நாட் போட தெரியலைன்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கூட நீங்கள் சொருகிக்கிடலாம். இப்போ ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். மேலே வர நம்ம ஒவ்வொரு லைனாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நான் வந்து இதே மாதிரி 7 லைன் மேலே போட்டிருக்கேன். 7 லைன் போட்டுட்டு 3வது முடிச்சில் ஒரு லைனை சொருகியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸ். வந்து ஒரு முடிச்சில் தான் நான் சொருகியிருக்கேன். இன்னும் அடிபாக வர மூடி பின்னிட்டு சொருகலாம். அதுக்கப்புறம் மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் நாம் இந்த மூடிக்கு வந்து 2 அடியில் 9 ஒயர் எடுக்கணும். இப்போ வந்து இது 7 போட்டு அதே மாதிரி பாக்ஸ் மாதிரியே பின்னிருக்கிறேன். இப்போ இது 7 முடிச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு போட்ட மாதிரி பின்னிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஒயரை சேர்க்கலாம். இந்த பக்கம் ஒன்று, இன்னொரு பக்கம் ஒன்று. நம்ம 7 முடிச்சு வந்திருக்கு. அதில் ஒவ்வொரு ஒயரையும் சேர்க்கலாம். ஏன்னா அதே அளவு இருந்தால் மூடி வந்து மூட முடியாது. அதனால் 2 ஒயரை அதிகமாக நம்ம சேர்க்குறோம். 2 அடியில் 9 ஒயர் எடுத்துருக்கிறேன் மூடிக்கு. இப்போ இந்த லைனை ஃபுல்லாக இந்த ஒயரை வச்சு பின்னிடலாம். ஒரு லைன் பின்னிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து இன்னொரு லைனை பின்னிடலாம். இப்போ திருப்பி வச்சு உங்களுக்கு பின்னி காட்டுறேன். ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இன்னொரு லைனை போடலாம். பாக்ஸுக்கு வந்து 2.25 7 எடுத்திருக்கிறேன். மூடிக்கு வந்து 2 அடியில் 9 ஒயர் எடுத்திருக்கிறேன். பாக்ஸ் மாதிரியே இந்த மூடி பின்னிட்டு அதுக்கப்புறம் 2 ஒயரையும் நான் சேர்த்துருக்கிறேன்.
இப்போ பாருங்கள் அஞ்சு முடிச்சு வரும். இந்த மேலே ஓரத்தில் வந்து அஞ்சு அஞ்சு முடிச்சு வரும். ஏன்னா நம்ம ரெண்டு ஒயரை அதிகமாக நம்ம சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஏணிப்படி நாட் போட்டு பின்னணும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னலாம். அதே மாதிரி நம்ம பாக்ஸ் எப்படி பின்னணுமோ அதே மாதிரியே பின்னணும். ஒவ்வொரு லைன்லையும் நம்ம ஏணிப்படி நாட் போடணும். அதே மாதிரியே அஞ்சு கார்னர் வரும். இந்த மாதிரி ரெண்டு நாலு அஞ்சு இந்த மாதிரியே கார்னர் வரும். ஏன்னா அதே மாதிரியே நான் பின்னி காட்டியிருக்கிறேன். அதனால் மூடியும் அதே மாதிரி தான் பின்னணும். அதனால் இதே மாதிரி நான் மூடியையும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் மூடி வந்து கார்னர்லேருந்து நாலு லைன் தான் பின்னியிருக்கிறேன். இந்த அளவு போதும். இதில் வந்து ரெண்டாவது முடிச்சில் நான் சொருகியிருக்கிறேன். மூடி வந்து ரெண்டாவது முடிச்சில் சொருகியிருக்கிறேன். மூடி வந்து டைட்டாகவே நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. நாலாவது நாலு லைனில் நாலாவது ரெண்டாவது முடிச்சில் நான் சொருகியிருக்கிறேன். இதில் பாக்ஸில் வந்து நான் மூணாவது முடிச்சில் சொருகியிருக்கிறேன். இதில் வந்து ஏழு லைன் போட்டுட்டு மூணாவது முடிச்சில் ஒரு லைன் வந்து மடங்கியிருக்கு. மூடிக்கு வந்து நம்ம கிராஸ் கூடைக்கு சொருகிற மாதிரி ரெண்டாவது இதெல்லாம் சொருகிருக்கிறேன். இப்போ பாருங்கள் மூடி பார்க்கலாம். பாருங்கள் மூடி வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நல்ல அழகாகவும் இருக்குது. இதில் வந்து நம்ம ஏதாவது சாக்லேட்டு ஏதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த பொருள் பிடிக்குதோ அதை உள்ளே வச்சு நாம் கிஃப்ட் கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாமளே பின்னி கொடுக்கும்போது. இதே மாதிரி ஒயரில் ஒரு ஃப்ளவர் செஞ்சு கூட நம்ம அந்த மூடியை அழகுபடுத்தலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவரை உள்ளே வச்சு நான் சொருகியிருக்கிறேன். இது ரெட் கலர் ஒயர், அஞ்சு அடியில் நான் பின்னியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட்டு பாக்ஸ் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒயரும் கம்மியாக போதும். இதே மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட் பாக்ஸ் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.